ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஹை பர்ஃபார்மன்ஸ் பிளானிங்ஸ், அதாவது எப்படி வந்து ஒரு டேவை நம்ம பிளான் பண்ணணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சில டிப்ஸை நான் வந்து ஷேர் பண்ணுறேன், இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஒரு யூஸ்வலாக ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு பிளான், ஒரு கிளியர் பிளான் எழுதிடுவேன் ஒரு நோட் பேடில். அதுக்கப்புறம் வந்து ஒரு என்னென்ன டாஸ்க் பண்ண போகிறேன் அதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை நான் எழுதி வச்சுருவேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய டேவை வந்து நான் பிளான் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் கிளியராக வந்து என்னோடய கோல்ஸை நான் செட் பண்ணிவிடுவேன். ஸோ என்ன வந்து இன்றைக்கி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றது கோலை நம்ம வந்து எழுதுனா நமக்கு ரொம்ப கிளாரிட்டி, அதுவும் அந்த கோல் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இதை தான் நம்ம பண்ண போகிறோம், இந்த ஃபீச்சர் தான் டெலிவர் பண்ண போகிறோம் அப்படின்ற வந்து கிளியராக நம்ம வந்து அந்த பிளானை எழுதிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா டைம் வந்து என்னோடய கேலண்டரை நான் பிளாக் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 12 வந்து நான் இதை பண்ண போகிறேன், 1 to 2 வந்து நான் இதை பண்ண போகிறேன் சொல்லி நான் வந்து என்னோடய கேலண்டரில் நான் பிளாக் பண்ணிவிடுவேன். அப்படின்னா என்ன ஆகுனா எனக்கு வந்து மெயின் ஃபோக்கஸ் கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம்னா அதை ஃபோக்கஸ், அதை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், மற்ற எதுவும் நான் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுடைய கேலண்டரை நீங்கள் வந்து பிளாக் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பொமடோரோ டெக்னிக்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 25 minutes ஒர்க் பண்ணணும், அப்புறம் 5 minutes பிரேக் எடுக்கணும். இது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து ஹையாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ரீத்திங் டைம் மாதிரி தான், அந்த பிரேக் எடுக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா மைண்ட் ஃபாக் ஆகிடும். அப்புறம் வந்து உங்களால் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இல்லை நிறைய விஷயங்களை பண்ண முடியாது. ஸோ மைண்ட் ஃபாக் வந்து அவாய்ட் பண்ண முடியும் இந்த பொமடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணும்போது. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ப்ரையாரிட்டைசேஷன், அதாவது ஐசன்ஹவர் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எதெல்லாம் அர்ஜென்ட்டு, எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ், எது லோ ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி எது அர்ஜென்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அதை பார்த்து அந்த டாஸ்க் நம்ம வந்து ப்ரையாரிடைஸ் பண்ணி அதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதை பண்ணாமல் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஏதோ ஒரு டாஸ்க் எடுத்து பண்ணுறோன்னா இதை ஏன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு கிளாரிட்டியோட அந்த டாஸ்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எது அர்ஜென்ட்டோ அதை எடுத்து முதல்ல நம்ம பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தப்பை நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கிறேன், அவாய்டு மல்டி டாஸ்க். நான் வந்து ஒரு ஹை பர்ஃபார்மர், நான் நிறைய டாஸ்க்கு வந்து ஒன்று ஒரே நேரத்தில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணி ரொம்ப வந்து சொதப்பலாக போயிருக்கும், ஒரு மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னா எப்படின்னா ஒரே டாஸ்க் எடுக்கணும், அதை வந்து ஹை குவாலிட்டியில் எஃபிஷியண்ட்டாக வந்து டெலிவர் பண்ணணும். ஸோ தயவுசெய்து வந்து மல்டி டாஸ்க் பண்ணால் நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க, ஃபோக்கஸ் ஆன் ஒன் டாஸ்க் அட் அ டைம் டு மெயின்டைன் ஹை குவாலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. அப்புறம் 7th வந்து ரெகுலர் பிரேக்ஸ் எடுக்கணும், ஏன்னா நம்மளும் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஏன்னா ஒரு டிசைன் பண்ணுறோன்னா இட் வில் டேக் டைம், நம்மளோட பிரெயினோட பவர் நிறைய எடுக்கிறோம். ஸோ அதை ரீசார்ஜ் பண்ணிட்டு திருப்பி வந்து எடுக்கும்போது என்னென்னா இந்த என்டையர் டேயோடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அகெயின் உங்களுக்கு வந்து பிரெயின் ஃபாக் ஆகாது, சரிங்களா? மைண்ட் ஃபாகோ இல்லை பிரெயின் ஃபாகோ ஆகாது, ஒரு மாதிரி வேகாக உங்களுக்கு இருக்காது, கிளியராக திங்க் பண்ணுவீங்க. 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஏன்னா மார்னிங்ல தான் கொஞ்சம் எனர்ஜி அதிகமாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். ஸோ மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க்கை மார்னிங்கில் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்டேஷன், இமெயில் அனுப்புறது இதெல்லாம் வந்து நான் செகண்ட் ஆஃபில் வச்சுப்பேன். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேயில் வந்து என்ன தான் நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணி, ஓகே இதை நான் இதை வந்து ஒரு ரெட்ரோ மாதிரி தான், இதை நம்ம ஒழுங்காக பண்ணியிருக்கலாம், இதை வந்து நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணி, அடுத்த டாலுக்கான இப்போ வேறு ஏதாவது நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கணும் அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் டேக்கு பிளான் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் டேக்குன்னு பிளானை நம்ம வந்து முன்னாடி ரெடி பண்ணிடணும். ஏன்னா நம்ம சப்கான்ஷியஸில் அது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மார்னிங் நீ எழுந்துக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்றது யோசிக்கிறதுக்கே உங்களுக்கு 12 o'clock ஆகிடும். அதை நீ அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த டாஸ்க்கை எழுதி வச்சிட்டிங்கன்னா மார்னிங் எழுந்துக்கும் போது உங்களுக்கு சப்கான்ஷியஸில் சொல்யூஷனே சம்டைம்ஸ் ரெடி ஆகிடும். ஓகே இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்றது யூ வில் கெட் இன் த ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க டைரெக்ட்லி. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த 9 points பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். சீ யூ தென். பை பை.